வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க நல்ல ஒரு புது ரெசிபி சமைச்சாங்க. அதுக்கு வந்து நம்ம வித்யா மேடம் ஐடியா கொடுத்து எல்லாம் சொன்னாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைண்டாக உங்களுக்கு புது புது சமையல் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, வயிற்றுக்கு தேவையானது, உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது என்னவெல்லாம் அப்படின்றத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு தினமும் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓமம். ஓமம் ஓமம் அப்படின்னா முக்கியமானது. அதாவது நீங்கள் வந்து மூலிகையாகவும் நம்ம உணவில் எல்லாமே கலக்குது, நீங்கள் உங்களுக்கு தெரியும். எள், அதே சமயம் பூண்டு, இஞ்சி, ஒவ்வொன்றுமே வந்து மூலிகைகள் தான் எல்லாமே. அந்த மூலிகைகளுடைய சுவையை எடுத்து சமைக்கும் பொழுது அருமையான ஒரு சமையலாக, ஒரு உணவுப் பொருளாக தயாராகி நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. இதுதான் அன்றைக்கி அந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து பொருவிளங்காய் உருண்டைன்னு வாங்க, எள்ளு உருண்டைன்னு வாங்க, கடலை உருண்டைன்னு வாங்க. இவங்களுக்கு தெரியுது ப்ரோட்டீன் எதில் இருக்குது, தாது உப்புக்கள்லாம் எதில் இருக்குது, விட்டமின்ஸ் எல்லாம் எதில் இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து இத்தனை கலோரி அத்தனை கலோரி கொடுக்குது அப்படின்லாம் கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போல்லாம் நல்ல கைக்குத்தல் அரிசி, கைக்குத்தல் அரிசி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ நிறைய விற்கிறாங்க, ரொம்ப விலை. ஆனால் ஒரு கவரில் போட்டு கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சோப்பாக இருக்கும், அதை வாங்கி நிறைய பேர் இப்போ பயன்படுத்துகிறாங்க. அதாவது புதுமைதான் இப்பொழுது பழமையை நோக்கி நம்பி சென்று கொண்டு இருக்கிறது, அதான் உண்மை. எப்போவுமே பாருங்கள், தொலைதொலன்னு ஒரு பேண்ட்டு போடுவாங்க, அது அப்போ ஃபேஷனாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆகி டைட்டாக அப்படியே கிழிஞ்சு போகிற மாதிரி இறுக்கமாக போட்டுப்பாங்க பேண்ட்டு. திருப்பி கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தா அதே தொலைதொலா பேண்ட்டு வந்துடும் ஃபேஷனு. ஆகக்கூடிய எல்லாமே மாறி மாறி அதே இடத்துக்கு தான் போகுது. நம்ம பழையபடி என்னெல்லாம் உணவுகளை உட்கொண்டோமோ அதோடய ஷேப்பெல்லாம் மாறி உடம்புக்கு அது ஒத்து வராதுன்னு கொஞ்சம் நாள் ஆகும் புரியறதுக்கு. என்ன சொல்கிறீங்க, புரிய நாள் ஆகும்போது ஐயோப்பா நம்ம பாட்டம் பூட்டம் செய்ததே நல்லா இருக்குது, அந்த உணவுகளே நம்ம திருப்பி போய் ஃபாலோ பண்ணலாம். அந்தந்த பருவநிலைக்கு அந்தந்த இடத்துக்கு தேசத்துக்கு தகுந்த மாதிரி உணவுகளை அவங்க அப்போவே டிசைன் பண்ணிட்டாங்க. யார், நம்ம முன்னோர்கள். இப்போ புதுசாக தான் ஓமம். அதில் இப்போ வயிறு வந்து அந்த காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போகும்போது திடீர்னு வயிறு சரியில்லை, உடனே வந்து லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி நீ இன்றைக்கி ஸ்கூல் போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க, ரெண்டு உதை கொடுத்து கொஞ்சம் ஓம ஆட்டரை வாயில் ஊற்றி அனுப்பி விடுவாங்க. ஏன்னா இது ஓம ஆட்ரு குடித்தா அப்படியே திக்கு திக்குன்னு தொண்டையெல்லாம் எரியும், வேறு வழி இல்லை. ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போட்டு மட்டை அடிச்செல்லாம் இருக்க முடியாது. அந்த காலத்தில் எங்களுக்கு பள்ளி படிப்பு படிக்கும்போது இலவச கல்வி தான், அந்த கல்வியோட மதிப்பு இலவசம்ன்ட்டு ஃப்ரீயாக போகிறாங்கன்னு இன்றைக்கி போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இது இருக்கிற இந்த தலைமுறையினர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடுவாங்க, அன்றைக்கி ஸ்கூல் லீவ் போடுறாங்க. இந்த ஓமம் போன்ற பொருட்களை எல்லாம் நம்ம வந்து குழந்தைகளும் பெரியவங்களும் சாப்பிட்ற உணவில் சேர்த்துக்கிட்டோன்னு வைங்க, நிச்சயமாக இந்த மாதிரி அடிக்கடி லீவ் போட வேண்டிய வேலையே கிடையாதுங்க. நல்லா படிக்கும் பிள்ளைங்க சுறுசுறுப்பை மீட்டு தருவது ஓமம். இதுதான் முக்கியமான இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலே உங்களுக்கு. அதான் சுறுசுறுப்பை எப்படி மீட்டு தருது, ஓமம் இவ்வளோன்ருக்கு சின்ன சின்னதாக, அது எப்படிங்க சுறுசுறுப்பை மீட்டு தருது அப்படின்னு பார்த்தா, நமக்கு எல்லா பொருளுமே ஔஷதங்க. நம்ம சாப்பிட்ற எல்லாமே, நம்ம உணவில் சேர்க்குற எல்லாமே ஔஷதங்கள், எல்லாமே மருந்துங்க. நம்ம உடலுக்கு சுறுசுறுப்பு, அப்படியே ரொம்ப சோர்வாக இருக்குது, ஒரு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை, மூணு நாளாக உடம்பு சரியில்லை, அப்படியே படுத்துகிட்டே இருக்கோம், எந்திரிச்சு போகணுன்னு தோணுது ஆனால் எந்திரிக்க முடியல. என்ன பண்ணுறது, ஓம தண்ணி. ஓம தண்ணினால் ஓமம் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து குடித்தோம்னா ஒரு ரெண்டு தடவை ஒரு ஒரு கிளாஸ் குடித்தா, அதுக்கு நிறைய ஓமம் போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டு தண்ணி கொதிக்க வச்சு குடித்தோம்னா எங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு வரும்னு தெரியாது. கடகடன்னு எழுந்து உங்களுக்கு பிடித்த நடிகரோட படம் முதல் நாள் ரிலீஸ் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போது எப்படி ஓடுவீங்க, அந்த மாதிரி ஓடுவீங்க. அவ்வளோ சுறுசுறுப்பு வந்துடும் அந்த ஓமத்துக்கு, அவ்வளோ பவர் இருக்குது. சுறுசுறுப்பை தரக்கூடியது ஓமம். வயிறு வந்து எந்த ஒரு கெடுதலான ஒரு பொருளையுமே ஏற்றுக்கொள்ளாது. அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது என்ன ஆகுது, நமக்கு செரிமான குறைவு ஏற்பட்டு உடம்பு டல்லாகிடுது, மனசு டல்லாகிடுது, மந்தமாகிடுறோம் நம்ம. அதனால் ஓமம் வந்து இந்த மந்தத்தை தவிர்த்து சுறுசுறுப்பை தரக்கூடியது. ஒன்று, ஓம எண்ணெய் விற்குது. நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும் ஓம எண்ணெய், சித்தாவில் கூட கிடைக்கும். அதை வாங்கினீங்கன்னா வயசானவங்க, பெரியவங்க, வெயிட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே முட்டி வலி சகஜங்க. இப்போ முட்டி வலி இல்லாத யாருன்னு பார்க்குறீங்களா, ஒல்லியாக கூட இருக்கிறாங்க, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட முட்டி வலி இருக்குது. சரி, முட்டி வலிக்கு அந்த ஓம எண்ணெயை தடவினா
முட்டி வலி நல்லா கேட்குதுங்க, குணமாயிடுது. முட்டி வலிக்கே அந்த ஓம எண்ணெயை தடவுறாங்க. அதே மாதிரி மார்ச்சளி இருந்தால் கூட அந்த நெஞ்சில் அந்த ஓம எண்ணெயெல்லாம் பெரட்டுறாங்க. அது கொஞ்சம் நல்ல குணம் கொடுக்குது. ஓமம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பெரிய பெரிய அதாவது கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பழமை சொல்லுவாங்க. அதனால் ஓமம் வந்து ஜீர்ணசக்திக்கு தேவை, பசியின்மையை வந்து தூண்டுது, அதே சமயம் வந்து உங்களுக்கு உடம்புக்கு சுறுசுறுப்பை தருது. அதானே மனுஷனுக்கு வேணும், சோம்பி திரியேல். அதனால் ஓமத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஓம ரசம் கூட செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் ஒரு சொட்டு நெய் விட்டால் போகிறோம் ஓம ரசத்தில், அப்படி அருமையாக ஜுரம் அடித்தவங்க கூட எழுந்து உட்காந்துருவான். அப்படி இருக்கும். ஒரு நாள் செய்து பாருங்கள், வீட்டில் செய்து சாப்பிடுங்க. பெரியவங்கக்கிட்ட கேளுங்க, பக்கத்தில் இருக்க பெரியவங்கக்கிட்ட கேட்டு அதெல்லாம் சமைச்சு கொடுங்க. ஓமம் என்பது மிக முக்கியமானது. சரி, அடுத்தது நிறைய இருக்குங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். உப்பு புளி மிளகா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு வரேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939982778.